விரைவு செய்திகள். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் திருத்தியமைக்கப்பட்டு புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற நீதியரசர் எம் தணிகாஜலம் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது பதவி விலகல் கடிதங்களை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளனர். அவர்களது பதவி விலகலை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வி பாரதிதாசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உறுப்பினர்களாக ச கருத்தையா பாண்டியன், மு ஜெயராமன் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்துடன் நிரூபித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கூட்டுறவு பணியாளர்கள் நேர்மையோடு செயல்பட்டு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தென்பெண்ணை ஆற்றில் நதிநீர் பங்கீடு தொடர்பாக 4 வார காலத்தில் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்றும், நீர்வளத்துறை செயலர் சென்னை வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தில் 69வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சி அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இதில் மகளிர் சுய உதவிக் குழு கடன், மாற்றுத்திறனாளி கடன், சிறு வணிகக் கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடன்களை 523 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்களும் வழங்கப்பட்டன. சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது முறையாக கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுரங்கம் தோண்டும் போது அப்பகுதியில் உள்ள அனைத்து ஆழ்துளை கிணறுகள் மற்றும் திறந்தவெளி கிணறுகள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாகவே மூடப்படும் என்று தெரிவித்துள்ளார். அப்போது குடியிருப்போருக்கு தண்ணீருக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடற்கரையில் பல்வேறு காரணங்களால் கடல் அரிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மீனவர் நலச்சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கடல் அரிப்பை தடுப்பதற்கான திட்டத்தை அமல்படுத்தும்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதிகள் ராஜா மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கு குறித்து 4 வாரங்களில் பதில் தரும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேபாளத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு மேற்பார்வையாளராக அழைக்கப்பட்டுள்ளார். வரும் 20ஆம் தேதி நேபாளத்தில் 275 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கும், 550 இடங்களை கொண்ட மாகாண சட்டப்பேரவைகளுக்கும், 7 மாகாண சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ராஜீவ்குமார் நாளை முதல் 22ஆம் தேதி வரை காட்மண்ட் முதல் பல்வேறு இடங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட உள்ளார்.